மேடம் பேசுறாரு சொல்றா இன்றைக்கு இது நம்ம மதுரை, இது நம்ம மதுரை என்ற தலைப்பில் ரேடியோ மிக்ஸியும் மதுரை மாநகராட்சியும் சேர்ந்து மதுரையை நடைபெறுகிற தூய்மை இந்தியா சீர்மிகு நகரமாக நான் அந்த பணியை மக்களிடத்தில் கொண்டு செல்லுகின்ற ஒரு நோக்கமும், அதே மாதிரி தூய்மையான மாநகராக மாற்ற வேண்டும், அது மாணவ செல்வங்கள்கிட்ட உருவாக்க வேண்டும், அதே மாதிரி மாணவ செல்வங்களுக்கு குட் டச் பேட் டச் என்பதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் என்ற இந்த மாதிரி நோக்கத்தில் நம்முடைய ரேடியோ மிக்ஸையும் மதுரை மாநகராட்சியும் சேர்ந்து இந்த மா மதுரை போற்றி நம்ம மதுரை என்ற இந்த நம்ம மதுரையை மா மதுரை போற்றி என்ற தலைப்பில் இன்றைக்கு இன்றைக்கும் நாளைக்கும் இரண்டு நாள் நிகழ்ச்சியை மிக சிறப்பான முறையில் நம்முடைய தமிழ் பாரம்பரியமிக்க ஒரு நிகழ்ச்சிகளை உருவாக்கி அதுகள்லாம் இன்றைக்கி நிகழ்ச்சிகளாக நடத்த இருக்கிறாங்க. ஈவினிங் இன்றைக்கி நம்முடைய பிரசித்தி பெற்ற நம்ம மதுரையின் மன்மன், மதுரையின் மைந்தன் சாலமன் பாப்பையா மேடையின் நாயகன் அவருடைய தலைமையில் பட்டிமன்றம் நடக்குது. நாளைக்கும் இது போன்ற நிகழ்ச்சி வரலாற்று சிறப்புமிக்க தொன்மையான மா மதுரையில் இந்த கோலப்போட்டி நம்மளுடைய 40 ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய மாநகராட்சியுடைய ஆணையாளருடைய முயற்சினால் நம்முடைய மாரியம்மன் தெப்பக்குளம் இன்றைக்கி நிறைந்து நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவருடைய இந்த குடிமராமத்து திட்டத்தின் அடிப்படையில் இன்றைக்கி நிறைந்து இருக்கிறது. அங்கே அந்த நிகழ்ச்சி நடக்கிறது. மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வாக அந்த நிகழ்ச்சி இருக்குது. அதில் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சி நடக்கிறது. இதெல்லாம் நோக்கம் வந்து மா மதுரை போற்ற நம்ம மா மதுரையை காப்பாற்ற வேண்டும். இது அருமையான ஒரு தலைப்பு. இன்னொன்று என்ன, இந்த வைகை ஆற்றில் கலக்கிற எந்த ஒரு கழிவு நீரும் ஒரு சொட்டு நீர் கழிவு கூட கலக்கக்கூடாது. அதில் எந்த விதமான தீய பொருட்கள் அதை மக்களுக்கு கேடுதலையா அதை நீரை வந்து கெடுக்கக்கூடிய எந்த பொருளும் அதில் விழுகாத அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு உருவாக்குன்றதான் இந்த நிகழ்ச்சி. சார், மத்திய பட்ஜெட் தாக்கல்ல வந்து தீப்பிடி துரிசக்தி வச்சிருக்காங்க, அதனால் வந்து ரொம்ப 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட வந்து நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய இதெல்லாம் வந்து மாண்பு முதலமைச்சர் தமிழக மக்களுக்கு எந்த விதமான விரோதமான எந்த ஒரு இது வந்தாலும் உடனடியாக எடுத்து சொல்லி குறைப்பு இப்போ அவங்க அறிமுகப்படுத்திருக்கலாம், போக போக குறைக்கிறாங்க. ஏற்கனவே ஜிஎஸ்டியில் இருந்த நிறைய மக்கள் அதை வணிகர்களுக்கு பாதிப்பு தரப்படக்கூடிய இதெல்லாம் சொல்லி அவங்க நம்முடைய அமைச்சர் ஜெயக்குமாரும் நம்முடைய நிதி அமைச்சர் துணை முதலமைச்சரான ஓபிஎஸ் அவர்களும் அடிக்க ஒரு முறை சென்னைக்கு இங்கேருந்து சென்னையிலிருந்து டெல்லிக்கு சென்று அங்கே சொல்லி அந்த கவுன்சிலில் ஜிஎஸ்டி கவுன்சிலில் மாதம் நடக்கிற கவுன்சிலில் சொல்லி இன்றைக்கி எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு தமிழகத்தில் இன்றைக்கி குறைந்த இன்றைக்கி நிறைய சிஎஸ்டிகள் குறைந்திருக்குது. அது மாதிரி இதையும் இன்றைக்கி மக்கள் மத்தியில் எவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை சொல்லி நிச்சயமாக அந்த கொரோனா வைரஸ்னால அதெல்லாம் நமக்கு தெரியாது. மத்திய அரசு எங்களுடைய தமிழகத்துடைய பட்ஜெட்டே அமைச்சர்களுக்கு தெரியாது, அது ரகசியமாக இருக்கிறது. இந்த அதில் கூட அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பட்ஜெட்டை வந்து இந்திய அரசு அந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்ய முன்பாக அது அறிவிக்கணும், அதில் பணியாற்றவங்க கூட இரவு பகல் கூட வெளியே போகக்கூடாது அப்படின்ற ஒரு கண்டிஷனே போட்டிருக்காங்க. அப்போ அந்த பட்ஜெட்டை பற்றி எப்படி நம்மகிட்ட கேட்டீங்க, செய்ய போகிறாங்க அதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பட்ஜெட்டுடைய இதெல்லாம் நம்ம தாக்கம் வந்த பிறகுதான் தெரியும், யூகங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், தமிழகத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் மத்திய அரசுலேருந்து வருது என்றால் மக்களை பாதிக்கின்றால் மாண்பு முதலமைச்சரான எடப்பாடியார் நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். சார், அந்த கொரோனா வைரஸ்னால மக்கள் ரொம்ப அச்சமடைகிறாங்க, அதுக்கு என்ன சார்? கொரோனா வைரஸை பொறுத்தளவுக்கு எந்த விதமான மக்கள் அச்சமடைய தேவையில்லை. குறிப்பாக நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய தமிழகத்துடைய பழக்க வழக்கங்களே ஒரு வித்தியாசமானது. நம்ம இன்னும் தொன்மையில் தான் இருக்கோம், பழமையே மறக்காதவர்கள். ஏன்னா நம்முடைய உணவு பழக்கமும் சரி மற்றவரும் சரி, மாண்பு முதலமைச்சர் எடப்பாடியார் எடுத்த உங்களுக்கு தெரியும், இந்த நெகிழியை ஒழிக்கிறது, இயற்கை வளத்தை காப்பாற்றுகிறது, அடுத்த சந்ததிக்கான இயற்கை வளத்தை சிறப்பாக கொண்டு வரணுன்றதுக்காக தான் குடி மராமத்து திட்டத்தை கொண்டு வந்தோம், நீர் மேலாண்மை திட்டத்தை இன்றைக்கி சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி இந்தியாவை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உலக சுகாதார மையம் இந்த கொரோனா வைரஸுடைய தாக்கம் எப்படி இருக்குன்றத ஒரு பட்டியலிட்டிருக்காங்க. எந்தெந்த நாடு பாதிப்படையும், எந்தெந்த நாடு வந்து அந்த பட்டியலில் இடம்பெறுது அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய இந்திய நாடு வந்து 20வது இடத்துல தான் இருக்குது. மொத்தம் 27 இடங்கள் பாதிக்கின்றாங்க, 27 இடங்களை பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாதிப்பு என்பது நம்ம 20வது இடத்துல இருக்கிறோம். அதுவும் குறிப்பாக
தமிழகம் வந்து இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மிக சிறப்பான நடவடிக்கை எடுத்திருக்கு. இன்றைக்கி மாண்புமிகு நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் முதலமைச்சருடைய ஆணையை பெற்று இன்றைக்கி சிறப்பாக இந்த துறையும் அதனுடைய துறை செயலாளரும் முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த விதமான மக்கள் அச்சப்பட தேவையில்லை.